ஹலோ எரியோன், இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டிஆரோட 45வது படத்தோட அஃபீஷியல் டேரக்டர் யாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க யாருன்னு இன்னைக்கு சினிமா போய் தெரிஞ்சு பார்த்துக்கு. முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பட்ஸில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நாங்கள் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு தவறாமல் கொடுக்க முடியும். ஸோ வாங்கன்னு நீங்கள் சினிமா போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட் டூ டேரஸ்ல மாநாடு படத்தை நடிக்க போறாரு. ஸோ இந்த படம் மே மாதம் ஷூட்டிங் தொடங்க போறாங்க அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா தம்பியோட திருமண வேலையில கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா திருமணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கை தொடங்க போறாங்க. ஸோ ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா யார் டேரக்ஸ் நடிக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞானராஜ் தான் அடுத்த படத்தை தயாரிக்கிறாரு. ஸோ அந்த படத்தில் யார் யாரெல்லாம் அது பார்த்தீங்கன்னா டிஎல் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அண்ட் கௌதம் கார்த்தி. ஸோ இங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா முத அந்த படத்தை ஜாயின் ஆகிறாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு ஹைப் அதிகமாகனே சொல்லலாம். அதையும் தாண்டி எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஞானவர் தயாரிப்பு நம்ம எஸ்டிஆர் நடிக்கிறனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஒரு ஹைப் அதிகமாகுது. இந்த படத்தை யார் டேரக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக டேரக்டர், அது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா புதுமுக டேரக்டர். ஏற்கனவே கன்னடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி ஒரு மகா பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நாரதன் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அதாவது பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தை முடிச்சுட்டு இந்த படத்தை ஷூட்டிங் பண்ண போறாங்க. இதனாலே எஸ்டிஆர் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர குஷியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு மாசான அப்டேட் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் கொடுத்துருக்கேன் சொல்லலாம். இந்த நியூஸை கேட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், நீங்கள் எக்ஸைட் ஆகிட்டு நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேனல் நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஜயாண்டி நடிப்பில் ஆண்ட்ரஸ் டேரக்ஷனில் உருவாகி படம் தான் ஸோ கொலைகாரன். இந்த படம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களில் ஷூட்டிங்லேயே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் தீம் நிறைய விட்டுட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டி தீம் நியூஸ்னாவே வேறு லெவலில் போகிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக இது பிடிச்சி போயிடுச்சுன்னு சொன்னால் கொலைகாரன் வேற லெவல் இருந்தது. அதுக்கப்புறம் படத்தோட ட்ரைலர் 24 அஃபீஷியலா ரிலீஸ் பண்றாங்க. விஜய் ஆண்டனி இந்த படத்துக்கான ஒரு ஹைப் அதிகமாகுது. விஜய் ஆண்டனி ரீசெண்டா ரிலீஸ் ஆகிருந்த எந்த ஒரு படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கல. இதனால கொலைகாரன் படத்து மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் விஜய் ஆண்டனி ஒரு மிகப்பெரிய ஒரு கை குடிக்குமா, தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங்கா இருக்குமான்னு ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, மூணாவது நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் டைரக்ஷன் நம்ம கௌதம் கார்த்தி நடிச்சிருக்க படம் தான் ஸோ தேவராட்டம். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகலாமா. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாங்காக இருக்கட்டும், ட்ரைலர் டீசராக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் ஒரு வெறித்தனமாக என்ன சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மதுரையை மையமாக வரனாலே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ மதுரையை வச்சு ஒரு சரியான ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ முத்தையா டேரக்ஷனாலே பார்த்தீங்கன்னா மதுரை மயம் வச்சதுனால இந்த படத்தின் ஒரு ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நாளை காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அஃபீஸில் ரிலீஸ் ஆகினால பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ கௌதம் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்குமான்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கௌதம் கார்த்திக்கு ரீசெண்டாக வந்து எந்த ஒரு படமும் அந்தளவுக்கு போகலை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா முத்தையா டேரக்ஷனாக நம்ம கௌதம் கார்த்தி நடிச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் ஒரு எதிர்பார்ப்பு மறக்காம மூவி ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.